நெட்கிலிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி கேப்டன் மில்லர் படத்தை பற்றிய விமர்சனம். இதில் வந்து தனுஷ், சிவராஜ் குமார், பிரியங்கா மோகன் மற்றும் பல கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. இதில் இசை ஜி வி பிரகாஷ்குமார், இயக்கம் அருண் மாதேஸ்வரன். மற்றும் கலைஞர்களில் இளங்கோ குமரவேல், நிவேதிதா சதீஷ், அதிதி பாலன், சந்தீப் கிஷன், ஜெயபிரகாஷ் ஜான் கொக்கன் உள்ளிட்ட பல கலைஞர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. 1930 காலகட்டத்தில் நடக்கும் போராட்ட படமாக உருவாகி உள்ளது. கேப்டன் மில்லர் திரைப்படம் இன்று திரையரங்கில் வெளியாகி உள்ளது. நான் லீனியர் எடிட்டிங் மற்றும் விக்ரம் பேதா படத்தை போல ஒவ்வொரு பிரிவாக கதை சொல்லும் விதம் என ஆரம்பமே அதிரடியாக ஆரம்பிக்கிறது. ஹாலிவுட்டில் வெளியாகி உள்ள போர் படங்களுக்கு இணையாக ஒரு தமிழ் படத்தை உருவாக்க வேண்டும் என்கிற தாகம் அருண்மாதேஸ்வரருக்கு இருந்திருக்க போட்டிருக்கிறது. அதே டைப்பில் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தோட கதை, கோயிலுக்கு அருகில் இருக்கும் குடிசைகளில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என அந்த பகுதி ராஜாவான ஜெயபிரகாஷ் அதிகாரம் செலுத்தி வருகிறார். ஆனால் அவரும் அவர் மகனுமான ஜான் கொக்கன் இருவரும் வெள்ளையர்களுக்கு அடிமையிலாகி உள்ளனர். அந்த பெரிய வெட்டி வளர்ப்பு மகளாக இருக்கும் வேல்மதி பிரியங்கா மோகன் போராளிகளை இயக்கத்தில் சேர்ந்து விடுகிறார். அவரை கொல்ல ஜெயபிரகாஷ் ஆட்கள் வரும்போது தனுஷ் அவரை காப்பாற்றி அனுப்புகிறார். அனல் ஈசன் என்னும் கதாபாத்திரத்தில் தனுஷும் அவரது அண்ணனாக செங்கோலன் என்னும் கதாபாத்திரத்தில் சிவராஜ்குமார் நடித்துள்ளனர். போராட்ட இயக்கத்தில் செங்கோலன் செயல்பட்டு வரும் நிலையில் தனது தம்பியும் தனது இயக்கத்திற்கு வர அழைக்கிறார். ஆனால் சுதந்திரத்தை வாங்கி இந்த ராஜாவுக்கு தானே கொடுக்க போறோம், அவனுங்க நம்மளை கோயில் உள்ளே விட மறுக்கிறார்கள், நான் பட்டாளத்தில் போய் சேர போறேன் என ஆங்கிலேயருக்கும் பட்டாளத்தில் தனுஷ் சேரப்போகிறார். பின்னர் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபடும் தனது மக்களையே சுட்டி வீழ்த்த வேண்டிய சூழல் வரும்போது தனுஷின் அண்ணன் செங்கோலன், பிரியங்கா மோகனின் கணவர் உள்ளிட்டோரை தனுஷ் சுட்டு கொன்று விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பழி உணர்ச்சியில் இருந்து மீள கொள்ளைக்கூட்டத்தை சேரும் மனு தனுஷ் செய்யும் ஒரு காரியத்தில் அந்த ஊரையே ஆங்கிலேயர்கள் அழிக்க வருகின்றனர். ஆங்கிலேயர்களிடம் இருந்து தனது ஊரை தனுஷ் காப்பாற்றினாரா, கோயில்களுக்கு மக்கள் சென்றார்களா, அராஜகம் செய்த ராஜாவின் குடும்பத்தினர் என்ன ஆனார்கள் என்பதுதான் படத்தின் மீதி கதை. துப்பாக்கியில் இருந்து குண்டு பாயும் காட்சி, ஆங்கிலேயர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள், தங்கள் அதிகாரத்துக்கு என காட்டப்படும் இடங்கள் என படம் முழுக்கவே தெரிகிறது. ஆரம்பத்திலிருந்தே அனல் ஈசன் எப்படி கேப்டன் மில்லராக மாறுகிறான், அவனை பற்றிய கதை எப்படி இளங்கோ குமரவில் ஆரம்பிக்கிறார், கதையை சொல்லிக்கொண்டே கதைக்குள் செல்லும் விதம் என இயக்குனர் ரைட்டிங்கிலும் அதே போல படத்தின் எடிட்டிங்கிலும் நாகூரான் எடிட்டிங்கிலும் ராமச்சந்திரன் கட்ஸ் படத்திற்கு பெரிய பலமாக அவர் தான் கலை டைரக்டர், கலை இயக்குனர் அவர். எல்லா நடிகருமே இந்த படத்தில் தனுஷ் மட்டுமே ஒட்டுமொத்த படத்தையும் தாங்குகிறார் என்று சொன்னாலும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நல்லாவே நடிக்கவும் செய்துள்ளனர். பிரியங்கா மோகன் கையில் துப்பாக்கி என்பதை ட்ரெய்லர் பார்த்து செட் ஆகுமா என சிரித்தவர்கள் எல்லாம் படத்தில் அவர் நடிப்பையும் கிளைமேக்ஸில் அந்த துப்பாக்கியால் அவர் யாரை சுடுகிறார் என்பதை பார்த்து மிரண்டு போய்விடுகின்றனர். தனுஷை தொடர்ந்து இளங்கோ குமரவேல் மற்றும் நிவேதா சதீஷின் நடிப்பை பாராட்டியே ஆக வேண்டும். சிவராஜ்குமாருக்கு இந்த படத்தில் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் போலத்தான் கதாபாத்திரம் அடுத்தடுத்த பாகத்தில்தான் அவர்களுக்கான கதையை விரியும் என தெரிகிறது. சந்தீப் கிஷன் உள்ளிட்ட அனைவருமே கொடுத்த பாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளனர். நடிகர் தனுஷ் இந்த படத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த நடிப்பையும் குட்டி தீர்த்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். வெள்ளைக்காரன் படையில் இருந்து கொண்டே ஜெனரல் ஒருவரை சுட்டுவிட்டு அவரும் தற்கொலை செய்ய முயற்சிக்கிற காட்சிகள் போன்றவையெல்லாம் அவ்வளவு சிறப்பாக அருண் மாதேஸ்வரன் எடுத்திருக்கார். உண்மையிலே படம் சிறப்பாக வந்திருக்கிறது. அந்த படம் உண்மையிலே ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ சிறப்பாக ஒளிப்பதிவு, இசை, எடிட்டிங் எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்கு. தனுஷ் முழுமையாக அந்த படத்தை இன்ப அதாவது ஈடுபாட்டோடு நடித்து கொடுத்துருக்காரு. அவருடைய முகத்தோற்றம், அதாவது ஆரம்பத்தில் அவர் வந்து அந்த ஊரில் விஜய் சந்திரசேகருக்கு மகனாக இருக்கிற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிட்டிலே சார சீனு தோற்றம், அதுக்கப்புறம் அவர் வந்து அதுலேருந்து வெளியே வந்து கடைசியில் அந்த ஊருக்காக அந்த மக்களுக்காக வந்து அவர் போராடி அந்த மக்களை காப்பாற்றுற சீனாக இருக்கட்டும், அதுக்கான முடி வளர்த்துறது, முகமாற்றம், தோற்றம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையும் மாற்றி அழகாக நடித்து கொடுத்துருக்காரு. முழுமையான நடிப்பாத்திரம் இந்த படத்தில் அவர் காமிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு நல்ல பேரும் போல் இந்த படம் பெற்றுத்தரும், பெரிய வரவேற்பையும் பெறும். இப்படி ஒரு படத்தை தான் அருள் மாதேஸ்வரன் எடுத்திருக்கிறார். அதாவது ஒளிப்பதிவு அவ்வளோ சிறப்பாக இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்து ஜி பிரகாஷோட இசையும் சிறப்பாக இருக்குது. நிச்சயம் இது அனைவருக்கும் கவரக்கூடிய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.